அக்ஷய லக்ன பத்ததியில் ஐந்தாம் பாவகம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம எப்பயுமே தனுச லக்னம் ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் ஏழில் சம்மந்தப்பட்டால், எப்படி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழிலோ ஏழாம் அதிபதி இப்போ தான் ஐந்துலையோ, ஐந்து ஏழு தொடர்பு லக்னத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காதல் திருமணம் உண்டு. இது எல்லாருக்கும் பொதுவான விதிகள், என்ன பாரம்பரிய விதிகள் இதே தான், அதே தான் நம்ம அக்ஷய லக்னம் ஏழு இன்னைக்கு வந்து 21 வயசுல 30 வயசு வரைக்கும். இதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு நிகழ்வை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, நீண்ட நாள் ஆசை. என்ன அப்படின்னா, ஒரு கிரக ரீதியான விஷயங்கள், பாவக ரீதியான விஷயங்கள், நட்சத்திர ரீதியான தொடர்புகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பெண் ஒரு ஆணையோ ஆண் ஒரு பெண்ணையோ நேசிக்கிறாங்க, இல்லை காதல் கொள்வது அல்லது சந்தோஷப்படுவது ஆசைப்படுவது இதெல்லாம் எங்கேன்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுங்க, முதல்ல வந்து பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வுக்கு அடிப்படையான அமைவு. ஏன் அப்படின்னா, இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 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 கணவனும் மனைவியும் வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகவோ இல்லை தூரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாகவோ இந்த பெண்ணையோ இந்த பையனையோ அதிக நேரம் வந்து கவனிக்கப்படவில்லை, அவங்கள்ட்ட பேசுவதே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தான் படிக்குதே பையன் தான் படிக்கிறானே அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, அவங்க அன்றாட நிகழ்வுகளில் உடல் அந்த மாற்றம் வந்து எப்போ அப்படின்னா, இந்த பால் பருவ வயது எதை பார்த்தாலும் சந்தோஷப்படும் ஆசைப்படும், இந்த நண்பர்களோட ஒரு நடவடிக்கைகள் இதெல்லாமே வந்து இந்த 16 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இந்த பால் பருவம் இருக்குது பாருங்கள், இந்த 16 to 26 வயது ரொம்ப 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 வந்து ஆசைகளோடைய சந்தோஷங்களுடைய நிகழ்வுகள் வந்து எளிமையாக வந்து தொற்றிக்கொள்ளும். இந்த நேரத்தில் வந்து அப்பாவும் அம்மாவும் இல்லை அக்காவோ தங்கச்சோ இல்லை அண்ணனோ தம்பியோ கூட இருக்கிறவங்க வந்து ஒரு பேசுகிறதில்ல, நீங்கள் படிக்கணும் நீ வேலைக்கு போகணும் இப்படி ஒரு கட்டாயத்தில் வந்து அவங்களை திணிக்கிறாங்களே தவிர, அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, ஒரு நான் ஒரு மணி நேரம் ஒருத்தட்ட பேசலை அப்படின்னா இன்னொருத்தட்ட பேசுகிறதுக்கான அந்த பெண்ணோ பையனோ அதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த பேரன் பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது பேச்சுவார்த்தைகளில் தொடக்கமாக நண்பர்களாக தோஷனாக தோழியாக இப்படி தான் நடக்கும், இதை இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பையன்கிட்ட பேசலை அப்படின்னா, இது நாளடைவில் என்னென்னா 10 நிமிஷம் பேசின நட்பு வந்து அரை மணி நேரமாக போகலாம் இல்லை ஒரு மணி நேரமாக போகலாம், பார்க்கலாம் பேசலாம், அவங்கவுங்களுடைய நிகழ்வில் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிக்கல இது எனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. இப்போ யார்கிட்டனா ஒரு கவர்ச்சிங்கிறது ஆண் பெண்ணுகிட்டே பெண் ஆண்டே தான் இருக்கும், இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் என்ன தேவை எந்த வயதில் எது தேவை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து முழுக்க முழுக்க இடம் கொடுப்பது யாருன்னா பெற்றோர்கள். சரி, பெற்றோர்கள் இடம் கொடுக்கட்டும், கிரக இணைவுகளை நம்ம இப்போ பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து தனுசு லக்னம் கடைசியை நம்ம பார்த்தோம். இந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி எப்பயுமே மனம் வந்து சந்தோஷப்படுவது, மனம் துக்கப்படுவது. இப்போ மனம் சந்தோஷப்படும் போது சந்தோஷம் பேசுவோம், மனம் துக்கப்படும் போது அழுதுகிட்டு பேசுவோம். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அழுதுகிட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் அழுகுறா நீ எதுக்கு அழுகுறா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்கும்போதோ பெண் வந்து ஆண்கிட்ட கேட்கும்போதோ இது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளோ அவங்களுடைய சுய நினைவுகளோட பயணிப்பாங்க. பொண்ணுக்கு இதை சேர்க்கணும், பையனுக்கு இதை சேர்த்து வைக்கணும், கல்யாணத்துக்கு இதை சேர்த்து வைக்கணும். ஆனால் அந்த பையனுடைய நடவடிக்கைகளையோ பையனுக்கு என்ன தேவைங்கிறத மறந்துட்டு அவங்க பொருள் சேர்க்கையில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஒரு மணி நேரம் அந்த பெண்ணுக்கிட்டேயோ பையன்ட்டு பேசுங்க, பிடிச்சி உட்கார வைங்க, நேராக போய் உட்காருங்க பேசுங்க, எப்படி இருக்கா என்ன பண்ணுறா என்ன போயிட்டுருக்கு அவங்களுள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுங்க, அவங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த அப்பா அம்மா அதான் கவனிக்கணும். பணம் கொடுக்கறது மட்டும் சந்தோஷம் கிடையாது, நான் அக்கௌண்ட்டில் 5000 அனுப்பிடுறேன் நீ இதை வாங்கி அப்படி கிடையாதுங்க. 5000 உனக்கு ட்ரெஸ் வேணுமோ வா போய் வாங்கிட்டுருவோம். இந்த 5000 கொடுத்தோடனே இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு துணை கிடையாதுங்க அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ. அப்போ ஒரு பையன்ட்டையோ அவங்க யாரோ ஒரு நண்பரோடு சேர்ந்து போகும்போது 2 பேர் சேர்றாங்க 3 பேர் சேர்றாங்க 4 பேர் சேர்றாங்க இப்படி ஒரு தொடக்கமாக தான் இந்த காதல் அமைதியை தவிர, இங்கே யாருமே வேணும்னு காதலிப்பதில்லை, வேணும் வேண்டாம் என்பது அந்த மறுக்கப்படுவதும் இல்லை. ஆனால் வந்து ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும், இந்த உழைப்புகளும் இவ்வளோ கஷ்டங்களும் யாருக்காக படுறாங்கன்னா இந்த குழந்தைகளுக்காக தான்
இந்த அப்பா அம்மாக்கள் கஷ்டப்படுறாங்கிறத குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசலையே வருத்தப்படுவதோ இல்லை அவங்க வந்து என்னை கவனிக்கலைங்கிற வருத்தப்படுவதோ கிடையாது. இந்த பேசாமல் கவனிக்காமல் இந்த முழு நேரத்தையும் யாருக்காகனா இந்த பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஏதோ ஒரு பொருளை சேர்க்கணும்னு தான் அந்த அப்பா அம்மாவும் அழைகிறாங்களே தவிர அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்பா அம்மா எல்லா ஃபோனும் செல் ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கில் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கு ஃபோன் தான் வச்சுருக்காங்க. ஒரு டிஸ்பிளே இல்லாமல் ஃபோன் தான் இருக்குது. ஆனால் நமக்கு 40,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு. அதாவது அவங்களுடைய உடல் உழைப்பை அந்த இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அந்த உழைத்த பணத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த சந்தோஷமான அந்த சாப்பாடும் சந்தோஷமான படிப்பும் நடக்குதுங்கிறத எந்த குழந்தைகள் புரிந்துக்கிட்டார். ஏன்னா காலம் அறிந்து செயல்படுதல் தான் இங்கே முக்கியம். காதல்ங்கிறது சந்தோஷம் தாங்க, இந்த காதல்ங்கிறது வேணும். ஆனால் நல்லா 12th முடித்து ஒரு டிகிரி முடித்து நல்லா வேலைக்கு போய் ஒரு அடிப்படையான நிகழ்வு எல்லாமே ஓரளவு பூர்த்தி ஆனது பிறகு அந்த சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கைங்கிறது திருப்தியாக இருக்கும். 12 படிக்கும் போதோ இல்லை பாதிப்பு ஒரு டிகிரி படிக்கும் போதோ ஒரு காதல் வந்து அந்த காதலால் படிப்போ அந்த வேலையோ தடைப்பட்டால் அது வந்து அந்த வேலையும் கிடைக்காது. அந்த ஏன்னா வேலை கிடைக்காது. டிகிரி முடித்தா தானே வேலை கிடைக்கும், 12th முடித்தா தானே வேலை கிடைக்கும். நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டு உங்களுடைய காதலை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக அந்த காதல் தான் முழுமையான காதல். இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வை சந்திக்கணும். நான் 2004 ஒரு ஆசிரியை நான் சந்தித்தேன். இங்கே வாழ்க்கையை வந்து முதல்ல மாற்றம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரை சந்திக்க போனோம். ஒரு நிகழ்வுக்காக போயிருக்கேன். அந்த ஸ்கூலில் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த ஆசிரியை சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, கையில் ஒரு குழந்தைய வந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு 3 மாத குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆசிரியர். என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா அம்மாவோட சாபம் அப்படின்னுச்சு. எனக்கு என்ன பொக்குன்னு ஆகி போச்சு. இது 3 மாதம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அறுவை சிகிச்சைகளோட நரம்புகளும் அந்த ரணத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசு வலியை தாங்க முடியலை. அப்போ என்னடா அப்படின்னு உங்கள் அம்மா என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த என்ன சாமி இவ்வளோ நிகழ்வு சொல்கிறீங்களே அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இங்கே வந்து அறிவுரைகள் வந்து வாழ்க்கையோட ஒரு பாடமாக அமையும் எல்லா இடத்துலையும். அப்போ சொன்னாங்க, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் எதிர்த்துக்கிட்டு என் வாழ்க்கையில் நான் காதல் திருமணம் செஞ்சேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த ஜாதகர் சொல்கிறாங்க, அந்த ஆசிரியை சொல்கிறாங்க, நான் எதிர்த்துக்கிட்டு காதல் செய்யும்போது நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சாபம் விட்டாங்க. அந்த சாபம் என் பொன் மூலமாக நான் வந்து அந்த 3 மாத குழந்தை நுரையீரல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கா நாளைக்காங்கிறது டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதப்ப அப்பா அம்மாவோட கண்ணீருக்கு யாரும் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறத அந்த அம்மா சொன்னப்போ தான் எனக்கு அவ்வளோ வலி புரிஞ்சிச்சு. அதுக்கு கண்டிப்பாக வந்து காதல் அப்படிங்கிறது வந்து லக்கணத்துக்கு 5ஆம் பாவமோ இல்லை 7ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் காதல் வரும். எல்லாருக்கும் காதல்ங்கிறது ஒன்றும் ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் காதல் இருக்கும், ஒருத்தர் புத்தகத்தில் காதல் இருக்கும், ஒருத்தர் ஒரு பெண்ணிட்ட காதல் இருக்கும், ஒரு ஆணிட்ட காதல் இருக்கும். இங்கே வாழ்க்கைக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு தாய் மேலே அதாவது பெற்ற குழந்தைக்கு என்ன 10 வயசு குழந்தை வரைக்கும் தாய் தகப்பன் தான் காதலாக மாறும். 11 வயசுலேயும் 20 வயசு பள்ளி கொடுக்கக்கூடிய பசங்க தான் காதலாக மாறும், படிப்பு தான் காதலாக மாறும். 21-30 வயசு கூட பார்க்கக்கூடிய நண்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எத்தனையோ காதல்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதேமாரி 31-40 வயசு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 4 பேர்கிட்ட மேனேஜர்கிட்டருந்து கீழே வேலை பார்க்கணும், அத்தனை பேர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் காதலாக மாற்றுவோம். காதல் என்பது அன்பு தானே, பாசம் தானே. அதுட்டு எல்லா இடத்துலையும் வந்து அந்த பரவி இருக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த அன்பு பாசம் காதல். ஆனால் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி புதன் சுக்கரன் கண்டிப்பாக 7ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்துச்சுனால் அந்த ஈர்ப்புத்தன்மை ஈஸியாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட ஆண் பேசுகிறது ஆண்கிட்ட பெண் பேசுவது ஈர்ப்புத்தன்மை தான், கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும். அதுட்டு கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை வந்து அதாவது அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்கணும், அந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்வு பேசியிருக்கேன். இது என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் நான் முடியலை. ஏன் அப்படின்னா இந்த காதலை பற்றியான நிகழ்வு இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தொடர்பு இருக்குது. நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உடைய கேள்வி பதில்கள் காதலை பற்றி இல்லை எதை பற்றியானாலும் பொதுவான நிகழ்வுகள் எதை பற்றியான நிகழ்வுகள் உங்களுக்கு உடைய கேள்விகள் இந்த வீடியோவோட பின்பகுதியில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.